ஏலே இந்தாங்கடா இந்தாங்க கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க காஜா பொடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க ஏலே உன் புத்தி போ ஏண்டி என் பேரனுங்க காலம் காத்தால வேலைக்கு போகும்போது பப்பரத்தான் வந்து நிக்கிறீங்களே என்னடி விஷயம் ஏ தடிச்சு ஏய் ஏ தடிச்சு உள்ள தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற திரும்பி வரும்போது துவைக்கிற என்னடி என்ன விஷயம் மூஞ்சி முகம் கட்டை பாரு டேய் பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா டேய் காலையில தான 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடக்கனே அதுக்குள்ள பசியா அது இருக்கட்டும்டா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமா தான்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட புல்லு கீரை நீ இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு அதனால தான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுது பேசாம போய் சாப்பிட்டுரும் பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா தேவர்களுக்கு இருக்கு என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா நிர்வாண டீயா அதாண்டா ஆடை இல்லாத டீ எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே குடிச்சுட்டாலும் போட சாப்பிடுங்க இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிங்கடா என்ன சாப்பிடுங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க ஓஹோ கோழி பிரியாணிங்களா இருக்குங்க உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா அது என்னங்க பொம்பளை கோழி கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோம் சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம் பொம்பளை கோழியே சாப்பிடுறோம் ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் கொத்துக்கறி ரெண்டு பிளேட் சிக்கன் ரெண்டு பிளேட் மீன் ரெண்டு பிளேட் கருவாடு ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி தயிர் செஞ்சு நாங்க சும்மாவே தருவோங்க ரெண்டு பிளேட் மூளை மூளை நாங்க வறுக்கறது இல்லங்க ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால நாங்க வறுக்கறது இல்ல ஜவான விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏய் தண்ணி ஓடடா எலை கலை வை வயிறாரம் சாப்பிடுங்க அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும் நல்ல செரிக்கட்டும் மாமியார் கோலா உருண்டைய போடுறா திங்கட்டும் போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுறா திஷ்டி போட்டு போகுது 300-400 ரூபாய்க்கு தின்னு பாருங்க பொருக்கு நல்ல வேட்டை சாப்பிடும் போது பேசாதையா கபத தஷ்டி பீச்சு வயிறு நிறைய சாப்பிட்டோம் அடுத்தது என்ன செய்யறது கை கழுவ வேண்டியதுதான் கை கழுவு இருக்கட்டும் காசு சாப்பிடும் போதே யோசிக்கல கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும் தம்பிகளா ஐயா என்ன யோசிக்கிறீங்க அது அங்க இருக்குது வில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க நல்ல பசங்க நல்ல தின்னதானுங்க வாந்தி வர மாதிரி இருக்கல என்னடா 300 ரூபாய் பில் ஆச்சுங்க பில் என்ன பில்லுன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க இருங்க நான் கொடுக்குறேன் சார் நான் கொடுக்குறேன் சார் இல்ல சார் நான் கொடுக்குறேன் இல்ல சார் இல்ல நான் கொடுக்குறேன் சார் நான் இல்ல சார் நான் கொடுக்குறேன் ஐயோ தரவும் கொடுங்க நான் கொடுக்குறேன் ஐயா நான் கொடுக்குறங்கற பிரண்ட் ஆச்சுக்கணியா ஆச்சுக்கணியா சார் யாரோ ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார் அவங்கட்டே வாங்க அவங்கட்டே வாங்க அவங்கட்டே வாங்க சார் அடி வரனால அவங்கட்டே வாங்க ஏய் குடுடா ஏய் என்ன நீ தான் அடிச்சு குடுடா நீ குடுடா நீ குடுடா ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி
என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்கற. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க ரெண்டு பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா. ஐயா தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படியும் தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய என்னையா வாரம் போற வேலை செஞ்ச 30 ரூபாய் தான் குடுக்கற. வைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும், கையெழுத்த போடு. பத்து வருஷமா ஊர் பக்கமே தலைகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற இல்ல, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா, போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான், லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம நாங்கள் எல்லாம் போக வேண்டாம்ட்டேன். பச்சை உலக சான்ஸ் போச்சு, தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய் நீ திங்கிறதுலயே இரு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம தான். கவிதாவை அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சி வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு 7-8 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமிட்டி அழுத்திர வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளி பறக்கும்ல, மத்தியானம் தூங்கிர வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ, இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு, மறுபடியும் நல்லா செமுத்தியா ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியத. நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது போயிடு. எங்க அத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும். இல்ல எங்க அத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்ன, அதுக்கு என்ன போட்டு மத்தி பாட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க அத்தா ஏடி மொத்து மொத்தனு மொத்தனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அது மாப்பிள்ளோட அப்பனாமா. சண்டாளி மாப்பிளோட அப்பளையா புடிச்சிருக்குன்னு சொன்ன? நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தா. ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தா, அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டையாடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுதல, தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனாருன்னா ஈர பேரல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். ஒரே சேரும் சகதியமா இருக்கு, ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபா பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்கடா 200 ரூபா? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா, அவங்ககிட்ட போய் கேளு. எனக்கு இருக்கட்டும், இல்லட்டும் சும்மாவா? 200 ரூபாய் சும்மாவா?
ரூபாயா 200 ரூபாய். கிழவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். பம்பி மாசே இன்னும் ரெண்டு நாள் டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க இல்ல அவ வந்துருவா. ஒண்ணு இல்லடா அவள, நமக்கு ரெண்டு நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும், அத்த மக அவ நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு, அத்த மக அவ நடந்து. இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்ன வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணம் தண்ணிக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது, கவிதாக்காக புதுசா பெசலா வாங்கி போட்டிருக்க, வேற யாரும் உட்கார கூடாது. இது ஆத்தைக்கு அருமாமனுக்கு. ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர். சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டு. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு, பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. மகாலட்சுமி மாதிரி இருக்கே, கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா. ஏ ராசாத்தி என்ன பெத்த ஆத்தா, செப்பு செல மாதிரி இருக்கே. ஐயோ ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலே அப்பயே மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வா. என்ன பெத்த ஆத்தா, என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில? உன் மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல மர்மாவளே. சிலைய பித்துனாட்டா? வேண்டாத்தா. கல்யாணம் தான் பார்க்கப்பட்டா இப்ப என்ன சும்மா? வேண்டாத்தா. அத்தா அத்தா தான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல, கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். ஈட் கவி, ஐ திங்க் தே ஹேவ் எ பெக்குலர் டேஸ்ட். இஸ் இட் கவிதா? யா. யானா என்ன மாமா? ஆமா அர்த்தம். ஓஹோ அம்மா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங் அவன். நீங்களா? யா. யாரத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டே. யா. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? ஜிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காரா பூந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி, உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். வேற நாள் அறிஞ்சிட்டு இருக்கு, கையும் உள்ள காலும் உள்ள. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும், யாரை நான் அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூலி கிட்டவெல்லாம் இருக்க, அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டு தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்சு வேலை அனுப்பிச்சு விடா. சரி. இந்த சாப்பாடு ராமல 2 வயசு அனுப்பிச்சு வையா, போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கிழிச்சு போடு. ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலான வரைப்பாங்க, என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது? ஆமா. மாப்பிள்ளை வீட்டு சர்பா போகலாம் இல்லையா? யா யா.